கம்பு கம்பு மாவு சோள மாவு சேர்த்து ஒரு கொழுக்கட்டை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் கம்பு மாவு, அதுக்கு அடுத்து சோள மாவு, அதனால கொஞ்சம் தேங்காய் துருவல், ஏலக்காய், நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம சத்தான கொழுக்கட்டை இப்போ ரெடி பண்ண போறோம். மாவை வந்து கலந்துக்கிட்டோம், கட் பண்ணிக்க எல்லாத்தையும் போட்டு தேங்காய் ஏலக்காய் இந்த ரெண்டு மாவு எல்லாம் போட்டு ஆட் பண்ணி கலந்துக்கிட்டாங்க. ஆயமாக பார்த்துங்க எப்படி கலக்குறாங்கன்னு பார்த்து மாவு நல்லா கொண்டாங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து பார்த்து கொழுக்கட்டை பிடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. நீங்கள் என்ன ஐட்டம்லாம் சேர்த்து சாப்பிட்டு நொறுக்கு திணியெல்லாம் திங்கிறீங்களா, திணியெல்லாம் மூஞ்சில் பருவெல்லாம் வரும் நிறையா, அது உடம்புக்கு சத்தே இல்லை. அதனால் இந்த மாதிரி சாயந்தரம் நேரம் ஸ்கூல் போயிட்டு வந்து காலேஜுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இது மாதிரி செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இட்லி மாலை வச்சாச்சு, தண்ணி விரச வச்சு எரிச்சிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி போட்டு தண்ணி பேசாதீங்க பரவாயில்ல. இப்போ முடிச்சுனாரு திரும்ப பிடிச்சி வச்சுருந்த மக்கள்கிட்ட மாவு இல்லாமல் கலந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நம்ம மற்ற ப்ராசஸ் பேசுவோம். வந்து